என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த லாஸ்ட் லெசன் அல்ஃபான்ஸ் தாவட்டா பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து டென்த்லேயும் இருக்குது, டிஎன்பிஎஸ்சிலையும் ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாமும் இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம். இப்போ லெசன் ஃபஸ்ட்டு எதை பற்றி சொல்லுதுன்னா, ஒரு லாங்குவேஜ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட தாய்மொழி எவ்வளோ இம்பார்ட்டனுங்கிற ஒரு மேட்டரை வந்து சிம்பசைஸ் பண்ணுது. ரொம்ப க்ரிட்டிக்கலாக என்னென்னா, இதில் வந்து என்னென்னா, ரைட்டர் வந்து என்னென்னா ஃபீல் பண்ணுறாரு. அதாவது ஃப்ரான்ஸ்னு வந்து இங்கே ஐஐன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ்னு ஒருத்தர் வந்து என்னென்னா அது எழுதுகிற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க கதையை. அது வந்து அந்த ஃப்ரான்ஸ் என்ன பண்ணான்னா, அவன் வந்து லாங்குவேஜ் ஒழுங்காகவே படிக்க மாட்டான். அவன் எங்கேயாவது லாங்குவேஜ்னாவே அவனுக்கு கசக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கடைசியாக வந்து ஒரு சூழ்நிலை வந்து லாங்குவேஜே படிக்கக்கூடாது, நீங்கள் வந்து வேறு ஒரு லாங்குவேஜ் தான் படிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ரூல் வருது. ஜெர்மனி தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ரூல் கொண்டு வராங்க. அதை நினச்சிட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இன்ன வரைக்கும் நான் வந்து லாங்குவேஜே படிக்கலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறான். அதான் வந்து அப்போதைக்கு வந்து அவங்க டீச்சர் வந்து லாஸ்ட் லெசன் கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த லெசன், இந்த லாஸ்ட் லெசன் அல்ஃபோன்ஸ் தாவத். இது இந்த லெசன் எங்கே எப்போ இது செட் ஆயிருக்குனா, இந்த சிச்சுவேஷன் எப்போ செட் ஆயிருக்குன்னா, ஃப்ரான்ஸ் ப்ரோஷியன் வார். ப்ரோஷியாங்கிறது என்னன்னா, இந்த ஜெர்மனி போலாண்ட் அப்புறம் ஆஸ்ட்ரியா எல்லாமே சேர்ந்து தான் ப்ரோஷியன் சொல்லப்படுது. ப்ரஷியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரெஞ்சை டிஃபீட் பண்ணி ரெண்டு டிஸ்ட்ரிக்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அல்சாக் லரோனுங்கிற டிஸ்ட்ரிக்டை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அந்த டெரிட்டரி மட்டும் அவங்களுக்கு மட்டும் அது மட்டும் போதுமானா, அவங்களுக்கு அது மட்டும் எதிர்பார்க்கல, அவங்க லாங்குவேஜ் டாமினேஷனும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்து நீ ஜெர்மன் கல்ச்சர், ஜெர்மன் லாங்குவேஜ் அதெல்லாம் நீங்கள் வெல்வஸ்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. அது வந்து தெரியாமல் வந்து இப்போ வந்து நம்ம இவர் இருக்கார், ரைட்டர் இருக்கார், ஃப்ரான்ஸ் இருக்கார். இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் போகிற டைமில் வந்து இந்த லெசன் வந்து செட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஐ ஸ்டார்டட் ஃபர் ஸ்கூல் வெரி லேட். நம்ம லைன் பை லைனாக பார்ப்போம். ஏன்னா வந்து எந்த கொஸ்டின் வேணால் கேட்கலாம். ஏன்னா குரூப் டூலேருந்து தான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இது பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இப்போ டென்த்து படிக்கிற பசங்களாம் ஃபஸ்ட்டு மேட்டர் தெரிஞ்சுட்டு அப்புறமேட்டு வந்து நல்லா எழுத ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கோ. நம்ம டேட்டா போகலாம். ஐ ஸ்டார்டட் ஃபர் ஸ்கூல் வெரி லேட் அண்ட் மார்னிங் அண்ட் தட் மார்னிங் அண்ட் வாஸ் இன் கிரேட் ரெட் ஆஃப் அ ஸ்கோலிங் எஸ்பெஷலி பிகாஸ் ஏமல் அட் சேட் தட் அதாவது மிஸ்டர் ஏமல் அட் சேட் தட் இ உட் கொஸ்டின் அஸ் அண்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் ஐ டிட் நாட் நோ த ஃபஸ்ட் திங் அபவுட் தம். அதாவது என்னென்னா, அவர் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் ஆகுறாரு. ஆனால் வந்து என்ன கொஞ்சம் பயப்படுறாரு ஸ்கோல்டிங், என்னென்னா இந்த ஏமல்ங்கிறவர் என்னென்னா ஸ்கோல் பண்ணுவார். ஏன்னா வந்து அவர் வந்து பார்ட்டிசிபிள்ஸ் படிச்சுட்டு வர சொல்லியிருந்திருப்பார், அதில் கொஸ்டின் கேட்பண்ருப்பார். அதை நினச்சே பயந்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு ஒரு வார்த்தையும் தெரியாது. ஏன்னா ஃப்ரான்ஸுக்கு ஒரு வார்த்தையும் தெரியாது. ஃபார் மூமெண்ட் ஐ தாட் ஆஃப் ரன்னிங் அவே அண்ட் ஸ்பெண்டிங் த டே அவுட் ஆஃப் டோர்ஸ். ஸோ ஒரு மூமெண்ட் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து வெளியில் போய் நம்ம விளாடுவோம், நம்ம ஸ்கூலுக்கே போகணும். ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப வார்மாக இருக்குது, ப்ரைட்டாக இருக்குது, பேர்ட்ஸ் வந்து பயங்கரமாக சிப் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஓப்பன் ஃபீல்ட் பேக்கில் வந்து என்னென்னா ப்ரெஷன் ஷோல்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா ட்ரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அட்ராக்ஷன் எல்லாமே வந்து இருக்க செய்யுது. இட் வாஸ் ஆல் மச் மோர் டெம்டிங் இந்த ரூல் ஃபார் பார்ட்டிசிபல்ஸ் பட் ஐ ஹேவ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ரெசிஸ்ட் அண்ட் ஹரிட் ஆஃப் டு ஸ்கூல். ஸோ என்னென்னா, இந்த மாதிரி வந்து பார்ட்டிசிபல்ஸ்லாம் படிக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு வந்து டெம்டிங்காக இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்கூலுக்கு வந்து அடி பண்ணுறாரு. வென் ஐ பாஸ் ட்ராவனால் தெர் வாஸ் அ க்ரௌட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் புல்லட்டன் போர்டு ஃபார் லாஸ்ட் டூ இயர்ஸ் ஆல் ஆஃப் பேட் நியூஸ் அட் கம் ஃப்ரம் இயர். அதாவது இருக்கிற பேட் நியூஸ்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னா அந்த புல்லட்டின் போர்டிலேருந்து தான் வந்திருக்கும். அதாவது எந்தெந்த பேட்டர்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டிராஃப்ட் மேக் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அந்த கமாண்டிங் ஆஃபீஸ்லாம் என்னென்ன ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன இருக்கும், ஏதோ புல்லட்டின் போர்டில் எல்லாமே ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து யோசிச்சிருக்காங்க. தென் ஐ அரிட் பாய் அஸ் ஃபாஸ்ட் அஸ் ஐ குட் கோ த பிளாக் ஸ்மித் மாஸ்டர் ஹூ வாஸ் தேர் வித் இஸ் அப்ரண்டைஸ் ரீடிங் த புல்லட்டின் கால் ஆஃப்டர் மீ. ஒரு பிளாக் ஸ்மித் மாஸ்டர்ங்கிறவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவர் அப்ரண்டைஸோட அந்த புல்லட்டின் பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருப்பார். இவர் வந்து ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான், ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற ஸ்கூலில் அவருக்கு தெரியும் இந்த மாதிரி சப்ஜெக்டே மாற்றிட்டாங்கன்னு தெரியும். நீ போய் புண்ணியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லுவார். யூ வில் கெட் யுவர் ஸ்கூல் இன் பிளென்டி ஆஃப் டைம், நீ பொறுமையாக போகலாங்கிற மாதிரி சொல்கிறார். ஐ தாட் ஹி வாஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. ஸோ வந்து கிண்டல் பண்ணுறாரு போட்டுருக்கு, எப்பவுமே நம்ம லேட்டாக போகிறோம்னு சொல்கிறார் போட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவசர அவசரமாக வந்து ஓடுறாரு. அந்த ஏமல்ஸ் லிட்டில் கார்டனுக்கு ஓடுறாரு. ஸோ வந்து ஸ்கூலில் பிகின் ஆகுது. ஸ்கூல் பிகின் ஆகும்போது என்னென்னா, தேர் வாஸ் அ கிரேட் பஸ்ஸல், ரொம்ப வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. விச் குட் பி ஏர்ட் அவுட் இந்த ஸ்ட்ரீட் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் டெஸ்க் லெசன்ஸ் ரிப்போர்ட் அண்ட் யூனிசன். அதாவது ஒரு ஆர்டராக வந்து என்ன லெசனை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப லவுடாகவும் பயங்கரமாக வந்து என்னென்னா ஒவ்வொன்றொன்றும் கொஞ்சம் நல்லா கேட்குற மாதிரி நல்லா சத்தமாக வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ
பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, அந்த டீச்சர் வந்து அந்த ரூலரை வச்சு டேபிளை வந்து டேப் பண்ணிகிட்டே இருப்பார். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நவ் இட் வாஸ் ஸோ ஸ்டில் ஸ்டோ ஸ்டில். இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, கமோஷன் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் டே வந்து என்னென்னா, டே எவ்ரி திங் ஆர் டு பி குவாய்ட் ஆஸ் குவாய்ட் ஆஸ் சண்டே மார்னிங். ஸோ சண்டே மார்னிங் மாதிரி என்னென்னா குவாய்ட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தா இந்த தர பார்த்தா எல்லா கிளாஸ்மேட்ஸும் பார்த்தா அவங்கவுங்க பிளேஸில் இருக்காங்க. அது என்னென்னா அந்த ஸ்பேஸே வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ மிஸ்டர் ஏமெல்லாம் வந்து என்னென்னா வந்திருப்பார், அவரோட அயன் ரூலர் கையில் வச்சுட்டே இருந்திருப்பார். அதனால் பயமாக இருக்கும், இந்த ஃப்ரான்ஸுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். ஐ ஹேட் டு ஓப்பன் த டோர் அண்ட் கோன் பிஃபோர் எவ்ரிபடி. ஸோ டோரை ஓப்பன் பண்ணிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி போக வேண்டியதாக இருக்கும். ஸோ ரொம்ப பயத்துலேயே வந்து உள்ளார என்ட்ரி ஆகிறாரு. ஆனால் எதுவுமே ஆகலை, இந்த தடவை ஒன்றுமே ஆகலை. ரொம்ப கைண்டாக வர கூப்பிட்றாரு, போய் உன் பிளேஸில் உட்கார் ஃப்ரான்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வி ஆர் பிகினிங் வித் ஓடி, உனக்கு முன்னாடியே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேலையை ஆரம்பிக்கிறாரு. வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் யூஸ்வலி புட் அப் அந்த புல்லட்டின் போர்டு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வந்து என்ன கைண்ட் ஆஃப் நியூஸ் வந்து புல்லட்டின் போர்டில் வந்து எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா பேட் நியூஸ் தான் எழுதப்பட்டிருக்கோம். இவங்க என்னென்ன பேட்டில்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் டிராஃப்ட்டு அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வாட் வாஸ் த யூஸ்வல் சீன் வென் ஸ்கூல் பிகின் டுடே, ரொம்ப பிஸியாக ஆரம்பிக்கும். எல்லாம் வந்து என்னென்னா லவுட் வாய்ஸில் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இது ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க, லெசன்ஸை ரிப்பீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லை, இப்போ வந்து சைலண்டாக இருந்திருக்கும். ஐ ஜம்ப் டு த பெஞ்ச் அண்ட் சாட் டவுன். ஸோ என்னென்னா, பெஞ்சில் போய் உட்காந்துட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ என்ன இப்போ தான் பார்க்குற டீச்சர் வந்து என்னென்னா, பியூட்டிஃபுல் க்ரீன் கோட், ஃபுல் ஷர்ட், லிட்டில் பிளாக்ஸ் ஸ்கில் கேப் இதெல்லாம் போட்டுருந்துருப்பார். எல்லாம் எம்ப்ராய்டாக இருக்குது. இது யூஸ்வலாக எப்போ போடுவார்னா, எப்பப்பெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் நடக்குதோ, எப்பப்பெல்லாம் ப்ரைஸ் டேஸ் நடக்குதோ அப்போ தான் போடுவார். ஆனால் ஓல்ட் ஸ்கூல் வந்து என்ன ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ என்ன தான் நடக்குது அப்படின்னு தெரில. அதுவும் எப்பொழுதுமே வந்து பிளாக் பெஞ்சஸ்லாம் எம்டியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா வில்லேஜ் பீப்புளாக வந்து வந்து உட்காந்துருக்காங்க. ஓல்டு ஹவுஸ் த்ரீ கார்னர் நாட்டோட மேயர்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. போஸ்ட்மாஸ்டர் உட்காந்துருக்காங்க. சில பேர் வந்து உட்காந்துருக்காங்க. என்ன வயசானவங்களாம் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. இதில் வந்து என்னென்னா, எல்லாமே வந்து ஒரு இதோடு பார்க்குறாங்க. ஒரு எல்லாமே வந்து என்னென்னா, சின்ன பிள்ளை மாதிரி எல்லாமே என்னென்னா ஒரு ஒரு இன்தூசியஸ்டிக்காக பார்க்குறாங்க. அதில் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, எல்லாமே ஒன்றரை ஆனோடனே ஏமில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் சேரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் அழுகிற மாதிரி இருக்கார். ரொம்ப கிரேவான சீரியஸான கண்டிஷனில் இருக்கார். ஒரு ஜென்டில் டவுனில் இன்ன வரைக்கும் பேசினதே கிடையாது. அவர் எப்பவுமே வந்து கொஞ்சம் ஆசை தான் பேசுவார். ஆனால் இப்போ ஜென்டிலாக பேசுகிறாரு, கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்கிறாரு. என்ன சொல்கிறார்னா, இன்றைக்கி தான் உங்களுக்கு நான் லாஸ்ட் லெசன் கொடுக்க போகிறேன். என்னென்னா, ஜெர்மனி பெர்லின்லேருந்து எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்துருச்சு. நம்ம வந்து எல்லாத்துக்குமே இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அதாவது அலாஸ்கேஸ் லொரைனுங்கிற ஸ்கூலில் வந்து இனிமேல் ஜெர்மன் தான் நடத்தணும் அப்படின்ட்டாங்க. நியூ மாஸ்டர் வந்து நாளையிலேருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ உன்னோட எல்லாமே ரொம்ப அட்டென்ஷனாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு தண்டர் ஹிட் பண்ண மாதிரி ஒரு இருக்குது. ஏன்னா வந்து ஓர் ரெச்சஸ் தட் வாஸ் வாட் தி ஆட் புட் அப். ஸோ டவுன் ஹாலில் அதை தான் போட்டிருந்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. மை லாஸ்ட் ஃப்ரெஞ்சு லெசன் அப்படின்னு வந்து இப்போ தான் ஃபீல் பண்ணுறாரு. இன்ன வரைக்கும் எனக்கு எழுத கூட தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, ஒரு சின்னது கூட தெரியாது. இன்ன வரைக்கும் நான் என்னென்ன ஜாலியாக சுற்றிட்டு தான் இருந்திருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து கிராமர் எதுவுமே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இப்போ தான் ஃபீல் பண்ணுறாரு. ஃப்ரான்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. மிஸ்டர் ஏமலும் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதாவது நிறைய தடவை வந்து என்னென்னா, இப்போ தான் மிஸ்டர் ஏமில் வந்து ரொம்ப ஆசை வந்திருக்காரு. ஆனால் இப்போ வந்து எப்படி ஃபீல் பண்ணான்னா, அவர் வந்து இனிமேல் பார்க்கவே முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங் வந்து ஃப்ரான்ஸை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதை தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஊ ஆர் ப்ரெசன்ட் இந்த கிளாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் பார்த்துருந்தா அந்த மேயர்லாம் வந்து வந்திருப்பாங்க. இந்த ஓல்ட் பர்சன்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மிஸ்டர் ஹவுஸ்னு ஒருத்தர் வந்திருப்பார். யார் ஹவுசர் ஹவுசர்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. Why did Mr. Yamal say it was the last French lesson? அப்படின்னு வந்து ஏன் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டேன்னா, Why did Mr. Yamal say it was the last French lesson? அப்படின்னாங்கன்னா, ஏன்னா வந்து அந்த கோர்ட் ஆர்டர் கொடுத்துருந்துருப்பாங்க. கோர்ட் ஆர்டர் கொடுத்து என்னென்னா, இனிமேல் வந்து ஜெர்மனி தான் நடத்தப்படும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு. இவருக்கும் அந்த ஆர்டர் வந்திருக்கும் அந்த ஸ்கூல்லேருந்து. ஸோ இவர் வந்து நாளையிலேருந்து இவர் வந்து ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ புவர் மேன் ரொம்ப வருத்தப்படுறாரு. இட் வாஸ் இன் ஆனர் ஆஃப் திஸ் லாஸ்ட் லெசன் தட் எட் பூட் இந்த இதனால தான் வந்து அந்த வந்து சண்டே க்ளோதஸ் வந்து அவர் வந்து வேர் பண்ணியிருக்கான்னு தெரியுது. நான் அண்டர்ஸ்டாண்ட் வை ஏன் வந்து ஓல்டு மேன்லாம் வந்து வில்லேஜ்லேருந்து என்னென்னா ஏன் பின்னாடி வந்திருக்காங்கன்னு தெரியுது. அவருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுக்குறதுக்காக வந்து இது. ஏன்னா இவர் வந்து எத்தனை வருஷம் நடத்திருக்காருன்னா,
கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் நடத்தியிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்கலாம், எத்தனை இயர் நடத்தினார் அப்படின்னு கேட்பாங்க. 40 இயர்ஸ் நடத்தியிருக்காரு. ஓகேங்களா, சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.